ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய திரும்பிப்பார் சேனலில் பார்த்தீங்கன்னா, அதாவது புங்கனூர் என்ன குட்டை ரக மாடு பார்த்தீங்கன்னா, பாபு அவரிடத்துல விற்பனைக்காக இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி மாட்டு வியாபாரி ராஜா அவரிடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு கிடாரி கன்று இருக்குது. இந்த கன்றை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரேட் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 65,000 ரூபா ரேட் சொல்கிறாரு. அதுலேயும் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த புங்கனூர் என குட்டை ரக மாடுகள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதிகம் கிடைக்காது. பாபு அவரிடத்துல இருந்தது, இவரிடத்துல ஒரு கன்று இருக்குது. நல்ல தீவனம் சாப்பிடுது, அதேமாதிரி தண்ணி தீனிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. மாடு பார்த்தீங்கன்னா நல்ல சுழி சுத்தமான மாடு. நீங்கள் டவுட்டாக இருந்தால் நேரில் வந்து பார்த்து மாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய கிடாரி கன்றுகள் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போகலாம். நல்ல சூப்பரான கன்றுங்க, நல்லா குட்டையாக, அதனுடைய முக அமைப்பு பாருங்கள், நல்லா குட்டையாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இந்த மாடெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகு தான். இந்த மாடு பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு மாடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாட்டினுடைய பால் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மருந்து பொருட்கள் செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாடு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வாங்கிக்காங்க. எவ்வளோ ஒரு லட்சணமாக ஒரு குட்டையாக அழகாக பாருங்கள் இருக்குது. வேணுங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க. இந்த மாதிரி கால்நடைகளை விளம்பரம் செய்கிறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனல் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் மாடுகளை விளம்பரம் செஞ்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.